எனக்கு இயேசு தலை அப்படின்னா அது சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். அப்படியே புருஷன் மனைவிக்கு தலை என்றால் அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். கை தட்டு கொண்டவர்கள் ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை எனது தலையாய் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் கானான் வாழ்க்கை, சிந்திக்காத வாழ்க்கை, எஃபர்ட் எடுக்காத வாழ்க்கை. ஏனென்றால் எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. கிருபைக்குள்ள வந்த பிறகு முதலாவது எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு தலையாயிட்டார். Staring is shifted into God's hand. தலை என்றால் பொறுப்பு அர்த்தம். பொறுப்பு கொடுத்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் எவ்வளவு பெரிய என்கிற காரியங்கள், நண்பர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய இருதயங்களை மாற்றக்கூடியதாய் வேதத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு செய்தியும் நம்மை உருமாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பஸ்ஸில் ஒரு தடவை டிக்கெட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் போயிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன சரி அதுக்கு அடுத்த ஸ்டாப் போகிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் நம்மளை அடுத்த ஸ்டாப்பை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகும் என்றால் சிலருடைய வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகுது. 20 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 20 வருஷமாக என் செய்தியை கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, 20 வருஷமாக. ஆனால் 20 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் நான் மாற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உயர்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பேசுகிற என் வாழ்க்கையில் அது நடக்கும்னா கேட்குறவன் சிலருடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யணும், நடக்கணும். அனைவருடைய வாழ்க்கையில் நடக்குது நான் பார்க்குறேன், சிலர் வாழ்க்கையில் நடக்கலை. ஆனால் பேசுகிற என் வாழ்க்கையில் நடக்குது, கேட்குற என் வாழ்க்கையில் நடக்கலை. கர்த்தர் சொல்கிறார், நீ பேசுறியோ கேட்கலையோ கேட்குறியோ அது முக்கியம் இல்லை. என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நடக்கலை? நீ பேசுகிறவனாக இருக்கலாம் அல்லது கேட்கிறவனாக இருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆனால் அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும்போது, அந்த வார்த்தை செயல்பாடாகும்போது நிச்சயமாய் நம்முடைய செய்திகள் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடாது. ஊழியக்கார் வந்து இல்லை ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவர், அப்போ நான் பார்த்து சொன்னேன், இவர் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு, இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனால் இவர் பேசுகிற அளவுக்கு இவர் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு. எப்படி இவர் பேசுகிற அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுகிறோம், அவர் பேசுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்படலை. அவர் பேசுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், சொந்தமான ஹெலிகாப்டர் நேரம் வாங்கியிருக்கணும், சொந்த விமானம் இருக்கணும், மிகப்பெரிய வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவான அரங்கங்கள் கட்டப்பட்டு மிகப்பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கணும். ஆனால் எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் போகுது, அதெல்லாம் நாங்கள் கேட்கலை. ஆனாலும் நாங்கள் அதையிலும் நேர்மையாக எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னால் நாம் எவ்வளவு கேட்குறோம் எவ்வளவு பேசுகிறோம்லாம் முக்கியம் இல்லை. நீ பெரிய பெரிய செய்தியை கேட்கலாம், நான் பெரிய பெரிய செய்தியை பேசலாம், என் வாழ்க்கையில் எவ்வளவாக நான் அதை விசுவாசிக்கிறேன் என்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. கரங்களை கட்டி கர்த்தர் நன்றி சொல்லி. ஒவ்வொரு செய்தியும் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன், அடுத்த கட்ட இலக்கு, அடுத்த கட்ட இடத்திற்கு உங்களை கொண்டு செல்கிறது. ஆகவே செய்திகளை கேட்கிறவர்கள் நாம் இயேசு சொன்ன இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஏதோ காலை நேரத்தில் வெளியில் வெயில் ஓவராக இருக்குது, அப்படியே வந்து நிழல் வளர்த்தமாக உட்காந்து எங்கிட்டா ஃபேன் இருக்குன்னு பார்த்து ஃபேனுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே போவோம் என்கிற மனநிலை இருப்பீர்கள் என்றாலும் தவறல்ல. ஆனால் அப்படியே தான் போயிட்டுருப்போம் நம்ம. ஆனால் என்றைக்கு இப்போ கேட்க போகிற வார்த்தை, கேட்ட வார்த்தை என் வாழ்க்கையிலே
மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியது என்கிற உணர்வோடு கேட்கும்போது அது வேலை பக்கம் விடவே விடாது. அதான் வெளியில் போய் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பெரிய பெரிய முத்துக்கள் மாதிரிலாம் பேசுவாங்க. இதில் பாருங்கள் வந்து இந்த உலக பிரகாரமான ஆட்கள், அவங்க பேசுகிறதுக்கும் ஒரு ஊழியக்காரன் பேசுகிறதுக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் முத்துக்கள், இதெல்லாம் விதைகள். முத்துக்களை விதைத்தாலும் அது வளராது, ஆனால் விதைகள் வளரும். ஆமென். நீங்களும் நானும் கேட்கிற செய்தி ஒரு முத்து, அது 1000 ரூபா 10000 ரூபா 1000000 ரூபா 1,00,000 ரூபா இருக்கலாம், ஆனால் புதைச்சிட்டு போனீங்கன்னா 1 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு வந்தால் அது ஒன்று தான் இருக்கும், ஆனால் விதை 100 மாதிரி இருக்கும். கையத்தட்டு ஆமென். நாங்கள் விதைகளே கொடுக்கிறவர்கள். அதனால தான் நான் அதிகமாக போய் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, கிரீக் வேர்டு, வந்து ஹீப்ரு வேர்டு அதெல்லாம் ரொம்ப செலவழிக்கிறது இல்லை. நான் பார்ப்பேன் தேவைன்னா அதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி லைட்டாக அப்படி சால்ட் மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு குரூப் நான் பார்த்துருக்கிறேன், எப்போவுமே ஹீப்ரூவும் கிரேக்கும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கத்தர் சொல்லுவார், முத்துக்கள் அல்ல விதைகள், விதைகள். ஆமாம், ஃப்ரேமை கொண்டு வந்து ஃபோட்டோ இல்லைன்னா என்ன செய்யறது? ஃப்ரேம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோட்டோ இல்லாமல் ஃப்ரேம் வேஸ்ட்டு. கிரீக்கு ஹீப்ரூ இல்லாமல் விதையை பேசுனீங்கன்னா கிரியை செஞ்சிருது. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் சபையில், அங்கங்கே லைட்டை டச் பண்ணுறோம், ஆனால் முற்றிலும் இந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியவே படிச்சுட்டு வந்து பிரசங்கமான ஆட்களை பார்த்துருக்குறேன். அவையெல்லாம் முத்துக்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் விதைகள் அல்ல. முத்துக்கள் வளராது, விதைகள் வளரும். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். கர்த்தர் சொல்வார், ஆமாம், இந்த உலகத்தில் பாட்டில் தென் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய செல்ஃப் நிறையா பாட்டில் தென் தான், அதெல்லாம் படிச்சுக்குவேன் அவ்வளோதான். ஆனால் அந்த தேனை நான் கொண்டு வர மாட்டேன். உங்களுக்கு தேன் கொண்டு வந்தேன்னா அது தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேன் தான். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை குடித்து பழக வேண்டும். இன்றைக்கு தேவன் பைபிளில் உங்கள்கிட்ட என்ன பேசினார், அதற்கான பதில் என்னீங்க? ஆமாம், இன்றைக்கு தேவன் எனக்கு இந்த வார்த்தை பேசின, ஒரு ட்ராப்னாலும் கூட்டிலிருந்து நீங்கள் வாங்கணும். இப்போ நீ என்கிட்டருந்து கேட்பது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லலை, ஆனாலும் நீங்கள் நேரடியாக ஒரு வார்த்தையை தினந்தோறும் தேவன்கிட்ட இருந்து பெற வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை ஆழமாக நிற்கும். அந்த வார்த்தையில் ஒரு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியெலாம் கூட வந்து நிற்கும். இந்த செய்தி பேக்கப் தான். ஆனால் நீங்கள் கேட்குற வார்த்தை தான் உங்களுடைய பிரச்சனையில் உங்களுக்கு வந்து நிற்கும். ஆமேன். யூடியூப்புக்குள்ளே போகும்போது எவ்வளவோ இது இருக்குது, டிவியில் போனால் எவ்வளவோ மெசேஜஸ் இருக்குது. இதுக்குள்ளே கடலில் நம்ம ஒரு ஆள் மாதிரி அப்படின்னு உள்ளே அனுப்பும்போது கத்திரன்ட்ட சொன்னார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். எவ்வளோ பேர் கோல் வச்சாலும் வைக்கட்டும், ஆனால் நான் எவனை சூஸ் பண்ணினா அதான்டா துளிர்க்குன்னு. இந்த வார்த்தை இருக்குல்ல, இன்னும் 100 வருஷத்துக்கு எனக்கு டிவி மீடியா, யூடியூப்பு, வாட்ஸ்அப் எது இருந்தாலும் இதுதான் எனக்கு உயிர். இதை சொல்ல 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 லட்சங்களும் கோடிகளுமா நான் பெறுவேன். இயேசு நாமத்தில் கரங்களை திட்டி கத்தரண்டி சொல்லுவோம். அந்த வார்த்தை ஜீவனா. அப்போ ஏன் சார் மனுஷங்க ஜீவனே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பாருங்க எலோ வீட்டில் இருந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அவன் யாரான்னு கேட்டால் சூப்பர் ஸ்பிரிச்சுவல்வாங்க, இப்போ உபவாசம் பண்ணுவாங்க, அப்படின்னு ஊரில் இருக்கிறவனு பார்த்தாலும் குறையாக தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்குள்ளே உசுறு இல்லை, உயிர் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அது வந்து சுருன்னு இருக்க மாட்டேன்து, அதனால தான் உசுறுன்றேன் நான். உசுறு ஏன் இல்லை? உசுறு இருக்கணும். நீ கிறிஸ்தவன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? உசுறு இருக்கணும். செத்து போன பொம்மை மாதிரி இருந்தாலே சம்திங் ராங். முதலாவது நீ உயிருள்ளவனா இருக்கு, இல்லாவிட்டால் உன் தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு சாட்சியே இல்லை. ஏன்னா அவர் சொல்ல நீங்கள் எனக்கு சாட்சின்னு இல்லையா? ரொம்ப முக்கியம். இன்று காலை நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும், அதுதான் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. இல்லாட்டி மதவாதி, மதவாதி தமிழ் செய்யல மனப்பாடம் பண்ண மாதிரி தான் வசந்த மனப்பாடம் பண்ணுறது, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இருளானது அந்த ஒளியை கையத்தட்டு ஆமென்.
எனக்குள்ளே ஒளி இருக்கும் என்றால், இந்த உலகத்தின் இருள், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வறுமை என்கிற இருள், எனக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம் என்கிற ஒளியை, எனக்குள் இருக்கிற ஆரோக்கியம் என்கிற ஒளியை அது ஜெயிக்க முடியாது. காரணம், எனக்குள் இருக்கிற அந்த ஒளி எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வெளிச்சமாயிருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. கசடுகள் அல்ல, வார்த்தை. அந்த காலையில் அந்த ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா 20 வருஷம் பகையெல்லாம் போயிடும். ஆமாம், 2 நிமிஷம் பகையெல்லாம் போயிடும். அப்ப என்னன்னா, 20 வருஷம் ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கான்னா, இவன் மறுபடியும் என்ன செய்வே இல்லை, பைபிளவே கடவுள் அவன்கிட்ட பேசல. முதலாவது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? நீங்க சொல்ற எழுதி வச்சுக்காங்க. ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்க. தேவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்க. தண்டிப்பாரா, தண்டிக்க மாட்டாரா? தியாலஜிக்கே போகக்கூடாது, நான் பேசுற மட்டும் அப்படியே கேட்கணும். தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா ஒன்னே ஒன்னு செய்வார், என்ன செய்வார், பேசுறது நிப்பாட்டிடுவார், பேசுறது நிப்பாட்டிடுவார். அதுல தெரிஞ்சிடலாம் இப்ப தேவன் கூட நல்ல மூட்ல இருக்காரு இல்லையான்னு. தாவீது சொல்றான், நீர் பேசாதிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். உங்களை அழிக்கவே வேணாங்க, அவர் அமைதியாயிட்டாலே போதுங்க, நீங்களே அழிஞ்சிருவீங்க. கடைசி என்னைக்கு பேசினார்? ஊரில் இருக்கவனும் குறை சொல்றோமா இல்லையா? நம்மள்கிட்ட என்னைக்கு பேசினார் தேவன்? தட்ஸ் த மேட்டர். எல்லாம் வசனம் தானே சார் என்கிட்ட பேசினாரு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. எல்லாம் வயிறு தான், சப்ளை எந்த வயிறில் வருது? கையை தட்டு, தொட்டா தூக்கணும் இயேசு நாமத்தில். சார் இங்க ரேமான் கண்டுபிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொன்னா, இங்க வா, 3 கம்பி போகுது. ஆமா, ஒன்று நியூட்ரலு, ஒன்று பேச என்னமோ சொல்கிறாங்க, 3 கம்பி போகுது. இதில் 3ல கரண்ட் வருதுன்னு எப்படி நீ கண்டுபிடிப்பேன்? என்ன சார் இப்படி சொல்லுங்க, இல்லை எப்படி கண்டுபிடிப்பேன்? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தொட்டா தூக்கி எரிஞ்சிடும், அவ்வளோதான். ஒரு அதிகாரம் வாசித்தா அதில் கரண்ட் போகிற கம்பி எதுன்னு உனக்கு கையை தட்டு, அப்படியே ஏசுனாமல் சொல்லி வீட்டுக்கு போயிரு, ஏசுனாமல். ஆமே, கரண்ட் போகிற கம்பியை இன்றைக்கி நீ பார்த்தியா, இல்லை கரண்ட்டு சப்ளையே இல்லாத கம்பியை தடவிட்டு வந்தியா? ஒவ்வொருத்தரும் காலையில், ஒவ்வொரு நாள் காலையில் ஊருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கரண்ட் போகிற கம்பியை தொட்டிங்களா? இல்லைனா சப்பில் வர கம்பியை தேடுற வரைக்கும் என்ன செய்யணும்? தடவணும். பைபிளை வாசி, எவன் என்ன தப்பு பண்ணுறான், எது பண்ணுறான், என்ன, தட் இஸ் நாட் அவர் ஒர்க்கு. எல்லோரும் நேரத்துக்கு போகிறீங்க, நேரத்துக்கு போயிருவீங்களா? அது மட்டும், ஆ, எல்லாம் போனாலும் நான் பரவலத்துக்கு போவேன். அப்போ எல்லாம் வேலை பார்க்கலாம், நீ வேலை பாரு. ஆ, எல்லாருமே போய் சொன்னாலும் நீ உன்ன பேசு. எல்லா இன்ஜினியும் வந்தால் நான் பார்க்க மாட்டேன்னு முடிவெடு. அங்கே மட்டும் எல்லா இன்ஜினியும் நான் செய்யணும், அப்போ எல்லாம் நிறைய பண்ண நீனு போயிரு. அங்கே மட்டும் தெளிவாக இல்லை, எல்லோரும் இட்லி சொன்னாலும் எனக்கு மட்டும் நெய் தோசைன்ற மண்டையில் சப்புன்னு நிறைய போடாமல் அங்கே மட்டும் உனக்கு பிடித்த நீ சாப்பிட்ற. அப்போ ஓ இடத்துல நீ நில்லு, தேவன் உனக்கு சொன்னதை செய். ஆமென். ஏனென்றால் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பண்ண முடியாது, நான் என் இடத்துல நிற்கிறேன். ஏனென்றால் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் பேசுகிறார் என்றால் உங்கள்கிட்ட உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதான் மொதல் வந்தவொடனே, மொதல் ஒன்று உயிர் இருக்கான்னு போங்க. டாக்டர்கிட்ட போனவுடனே, டாக்டர் தலைவலிக்கு கால் வலிக்குது, காலில் வலி, தலையில் வலினாலும் மொதல் ஸ்டெதஸ்கோப் எடுத்து உசுறு இருக்கான்னு தான் பார்ப்பார். மொதல் உயிர் இருக்கா, ஏ சார் இங்கே வைக்கிறீங்க காலில் வலி, மொதல் உயிர் இருக்கான்னு பார்ப்போம்யா. உயிர் இருக்கா, அப்போ பேசு. மொதல் லேப்டாப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படித்தான் முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உயிருள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பது தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே. நாங்கள் பாருங்கள், 1960 இயேசுநாதன் முன்னாடி வந்தார், பின்னாடி வந்தார். இன்னைக்கு சாப்பிட்டியா? அது மட்டும் சொல்லி. இன்னைக்கு பேசினார் அவன்கிட்ட? என் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்னைக்கு கடவுள் பேசுன கேட்டான்னா அவன் நேற்று பேசுனது பெருசாக பேசவே மாட்டான், இன்னைக்கு மட்டும் தான் பேசுவான். பழசையே பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களேன், அவனுக்கு புதுசாக நடக்கலன்னு அர்த்தம். அப்போ புதிய நபர்கள் புது சாட்சியமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து 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 புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள் இருப்பீர்கள் நான் சொல்கிறேன்.
தேவனோடு இணைக்கப்பட்டு இன்றைக்கி என்ன நினச்சி நேற்று என்ன நினச்சின்னு பேசுகிறான். ஆனால் தேவனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சினே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் நேற்று என்ன சொன்னார் தேவன்? கடைசியான வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உன்னோடு பேசினாரா? இவைகளெல்லாம் நான் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு. ஆமாம், மற்றதெல்லாம் அப்புறம் நான் எனக்குள்ள உங்களை ஆப்ரேஷன் பண்ணலாம், என் மருந்து போல எதுவும் போகலாம், முதல் உயிர் இருக்கணும்ல. வந்தோன்னே 50 பேருக்கு என்ன செய்யணும், ஸ்டெதஸ்கோப்பை வச்சு, ஆமாம், இன்றைய ரேமா என்ன, கடவுள் என்ன பேசுகிறேன் கேட்டுட்டு தான் உள்ள ஒன்றும். உயிரோடு இருக்கிறவன்ட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணால், மருந்து போட்டால், இல்லை வந்து தெரப்பி கொடுத்தா அவனுக்கு வந்து வேலை பார்க்கணும். செத்தவனுக்கு என்ன செய்யாது, வேலை பண்ணி எத்தனை செய்தி வேணாலும் கொடு, நான் அப்படியே கொட்டாயை போட்டு தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன்னா உசுறு தான் இப்போ ப்ராப்ளம். உயிர் இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை, நான் சொல்கிற வார்த்தை என்ன, சப்பில் போகிற வயரை தொட்டுட்டு தொட்டு பழகுங்கள். ஆமென், ஆமென். அந்த எனர்ஜியோடு தான் வெளியே வரணும் இயேசு நாமத்தில். அதனால காலையில் இங்கே கூட்டம் இருந்தாலும் காலையில் ஜெபத்தை அங்கே முடிச்சுட்டு தான் வரும், இல்லை இல்லையா? நான் அடிக்கடி சொல்ல, இங்கே நான் கொடுக்கிறேன் ஆனால் அங்கே நான் வாங்குகிறேன். எது முக்கியமானது? எனக்கு அதுதான் முக்கியமானது. அங்கே வாங்கிறது லட்சங்கள் கோடிகளுக்கு போகுது, கொடுக்கறது வந்து இல்லை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் எனக்கு வாங்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆகவே தனி ஜெபத்திலே நேரம் செலவழிங்க. ஆமாம், தேவனோடு காலை நேரத்தில் நேரம் செலவழிங்க. கடவுள் உங்களோடு பேசும்போது ஜீவனுள்ளவர்களாக என்ன செய்கிறீர்கள், மாறுகிறீர்கள். அப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஜீவன் இருக்கும். இதுக்கு பேர் தான் அனுதின கிருபை, அன்றாட கிருபை. காலைதோறும் உமது கிருபை புதிதானைகளாக இருக்கும். ஒரு ஆளை பார்த்தா புதுசாக இருக்கிறான்னா அவன் காலையில் கிருபையோடு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆள் கொஞ்சம் பழசாக இருக்கிறாருன்னா இவர் வந்து 2000 வருஷங்களுக்கு ரொம்ப இயேசு சிலுவையில் அங்கே நிற்கிறார். இயேசு முடித்தாரு இவனே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கான், ஒன்றே முடிச்சிட்டார் போல டோட்டலாக. அது முடிச்சிட்டாரு, ரைட்டு. அவர் முடிச்சிட்டாருன்னா நீ தொடங்கிடணும், கையை தட்டி வந்தவர். ஆமே, அசையா கிருபை, அன்றாட கிருபை ரொம்ப முக்கியம். காரு நான் வந்து வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க, ஆனால் இன்னைக்கு காலையில் பெட்ரோல் போட்டோன்னா கார் போகுது, அல்லையா சொல்லுங்கள். எனக்கு ஏசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு, காரை கொடுத்துட்டாரு, இன்னும் வாங்க வேண்டியது. ஆனால் தினந்தோறும் எனக்குள்ளே என்ன செய்கிறார், அவரே அப்படியே பெட்ரோலுக்கும் அவரே தராரு. அது என்ன பண்ணுது, அந்த காரை எடுத்துட்டு ஓட்டுறதுக்கு இந்த காரு தான், இந்த பெட்ரோல் தான் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியம் அந்த மனநிலை, அந்த படம். அன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு வசனம் வந்து, சர்வ சங்கமாய நியாய சங்கம்னே ஒன்று இருக்குன்னு தானியல்ல வாசிக்கிறோம். அப்போ எனக்குள்ள ஒரு தைரியம், கர்த்த சொன்ன பயப்படாத, ஒரு சங்கமே உட்காந்துருக்காங்க, 1,000,000,000 பேர் நிற்கிறாங்களாம், 1,000,000 பேர் சேவிக்கிறாங்களாம், நியாய சங்கம் உட்காந்துருக்கான், ஒரு ஆள்னா மிஸ் ஆயிரும். அந்த சங்கத்தில் உன் பக்கம் பேசுகிற ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், கையை தட்டுங்க சார். கிருபை தானே சார் பேசியிருக்காரு, திருமையில் இருக்க சத்தியத்தானே சார் பேசியிருக்காரு, வசனம் இப்படி தானே சார் சொல்லுது அப்படின்னு நம்ம பக்கம் பேசுறதுக்கு ஒரு ஆளு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு சங்கமே உட்காந்துருக்கு, கையத்தட்டு. ஆமென், ஆமென். நியாய சங்கம், தைரியமாய் வார்த்தையை நம்புங்கள், தைரியமாய் பிரசங்கிங்கள், தைரியமாய் பின்பற்றுங்கள். கிருபையின் சத்தியம் உண்மை என்றால் நியாய சங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அது உண்மை என்பதை அவங்களை சப்போர்ட் பண்ணும். இந்த வசனத்தை பேசியிருக்காரு இல்லைங்க, இந்த வசனம் அப்படித்தானங்க சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவன் விசுவாசம் அவனை நீதிமான் ஆக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சங்கத்தில் பேசுவாங்க, தேவன் அவனை நல்லா இருப்பாருங்க. நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லாமல் ஒரு செனட்டே ரெடி பண்ணியிருக்காரு. ஆகவே ஒவ்வொரு வசனங்களும் உங்கள் ஆவியை திறந்து எந்த அளவிற்கு தாழ்மையோடு கேட்கிறீர்களோ தேவன் உங்களோடு பேசுவார். எப்போவுமே கிருபை யாருக்கு தான் வருதான், தாழ்மை உள்ளவனுக்கு தான் வருது. நாங்கள் கேட்காத பிரசங்கமா அப்படி உட்காந்தாலே அது வேலை பார்க்காது, நாங்கள் பார்க்காத ப்ரீச்சரா அப்படி நினச்சினா வேலை பார்க்காது. திறந்த மனதோடு அமர்ந்திருக்கும்போது தேவன் அந்த எறும்பின் இடத்துலேருந்து பேசுகிறவர், தேவன் ஞானிகளுக்கு, ஞானிகளுக்கு தான் பேசுவார். அப்போ தேவன் முன்னாடி பேசுகிற ஊழியர்கள்ட்டிருந்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய செய்திகள் கேட்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறது.
அந்த மாற்றம் மட்டும்தான் நாம் கொடுக்கிற செய்திகளும் வாங்குகிற செய்திகளும் சரியானது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் என்னவாயிருக்கிறோம்? சாட்சி. பைபிள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். எல்லாருமே தரையில் நடந்துகிட்டு இருக்கானா, வசனத்தை பிடிச்ச மட்டும் சுடர் மாதிரி எப்படியே இருப்பானோ. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வசனத்தை பிடிச்சிட்டீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அழகாக இருப்பீங்க. நீங்கள் வசனத்தை பிடிச்சிட்டேன் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் பணக்காராக இருப்பீங்க. வசனத்தை பிடிச்சிட்டேன் நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்ன சார்னா, ஜீவ வசனத்தை பிடிச்சிருக்கனால இவர் சுடர் போல் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நான் பார்க்குறேன் குடும்பங்களில் பார்க்குறேன், இயேசு ஏற்றுக்கொண்டவர் பார்க்குறேன். இவர் தானா சார் உங்கள் தம்பி, இவர் தானா சார் உங்கள் அண்ணன், இதுதான் உங்கள் இதாக அப்படின்னு இந்த ரட்சிக்கப்பட்டவங்க குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா, இவன் மட்டும் தனி அவனை எடுத்து வளர்த்த பிள்ளை மாதிரி இருக்கிறான். கர்த்தர் சொல்ல ராமா, அவனை நான் எடுத்து வளர்த்துருக்கேன்ற மாதிரி. வசனம் ரொம்ப முக்கியம். கனெக்டட் வித் வேர்ட், வேர்ட் வில் ஃப்ளரிஷ் யூ. ஸோ வசனத்துக்கு சாட்சி. சும்மா நான் பைபிளை படிக்கிறேன், உசுரை கொடுக்குறேன், உசுரை கொடுத்த சாமிக்கு அதோ ஓ வாழ்க்கையில் என்ன மாற்றம்? என்னால் என் வாழ்க்கை ஒருவனை ஈர்க்காவிட்டால் என் வாழ்க்கையில் ஒன்று செய்யாத தேவனா நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ண முடியும்? அதனால தான் பாருங்கள், மாற்றம் இல்லாதவர்கள் நம்ம செய்திகளை கேட்கும்போது அது மாற்றமே இல்லாமலே இருக்குது. ஆனால் மாற்றங்களை பார்க்கும்போது, நான் ஒவ்வொரு முறையும் செய்தி கொடுத்துரும்போது எனக்குள்ளது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் சொல்லி உங்களுக்குள்ளது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாம் பிரகாசம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் ஓடினது ஓடுகிறது வீணாய் போகாதபடிக்கு. சில பேர் வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணியும் சர்ச்சில் வந்து ஒரு மாற்றம் இல்லாட்டி அவர் பாவம் வேஸ்ட்டாக ஓடி இருக்காருன்னு அர்த்தம். அதான் உண்மை. சில சர்ச்சில் பாருங்கள், சர்ச்சுக்கு போகிற மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. 20 வருஷமாக பஸ்ஸை பிடிச்சி போவாங்க, 20 வருஷமும் பஸ் பிடிச்சே தான் போயிட்டுருப்பேன். அதே 8 நம்பரில் ஏறி உட்காந்து தள்ளி உட்காரன்னு சண்டை போட்டு தான் போவேன். நான் பார்த்துருக்கேன், வெள்ளை வெள்ளை வையாக சட்டை போட்டு தான் ஏறுவாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, தள்ளி உட்காரு அப்படின்னு. அது சரி, நாங்களாம் கலர் சட்டையில் ஏறி இருக்கோம். நாங்கள் கலர் சட்டையில் ஏறணும், இதே 8 நம்பரில். ஆனால் நாங்கள் வந்து 8லேயே சுற்றலை இப்போ. ஆனால் 3வது மாடன்னு பேசுன நீ தான் இப்போ இன்னும் 8வது நம்பர்லேயே சுற்றிட்டு இருக்கிற. என்னன்னா பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அகந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, வந்து சத்தியம் முக்கியமல்ல, வாழ்க்கை முக்கியம், வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் முக்கியம், அதுதான் ஜனங்களை ஈர்க்கக்கூடியது. ஆமேன். நான் ரொம்ப சொல் நல்லா கூர்ந்து கவனிங்களேன். இது ரொம்ப மதவாதியாக இருக்கேன், வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் இருக்கு, அதுதான் பிரச்சனை. நல்லா பார்த்துறேன். குறைகளை கண்டுபிடிக்கிறவர்கள், குறைகளை பேசுகிறவர்கள், வந்து இறுகின மனநிலை உடையவர்கள், தாங்கள் நினைத்து சரி என்று பேசுகிறவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் சேஞ்சுனா இருக்காது. இவன் யாரெல்லாம் குற்றவாளின்றாங்களோ அவன்லாம் வாழ்க்கையில் மறுபுருவமாக வந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் குடும்பம் சார். என்ன ஆண்டவர் என்ன? ஆமாம், நைட்டெல்லாம் ரெண்டு பேர் எதிரிகள் வராயினே டக்குன்னு வேமா தம்பி, ஒரு படகு நல்ல வேலோட ஒரு படகு இருக்குது, இந்த ஆற்று எப்படா கிடக்குன்னு தெரியலையடான்னு ஏறி உட்காந்து துடுப்பை போட்டாயணும். ஜல்லு 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 ஜல்லுன்னு காலையில் விடியும் போது, என்னடா இன்னும் இந்த கரை வந்து சேரலேன்னு காலையில் விடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சான். போட்டை கட்டியிருந்த கயிறே அவுக்கலவன். அட்டா பாவி, நைட்டெல்லாம் துடுப்பு போட்டோம்டா, கயிறு அவுக்கு சுயம்ன்ற கயிறு அவர் மொத சுண்ணாமத்தில். ஆ, அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம லைட்டாக திரும்ப போட்டோன்னா ஜல்லுன்னு போகுது. சின்ன செய்தி ஜல்லுன்னு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நான் பார்க்குறேங்க, சின்ன சின்ன மேட்டர்லாம் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி தட்டுது. ஆமாம், 100 குரூப்பு போட்டு பெரிய அப்படியே சுரண்டாயும் தர வரைக்கும். ஆனால் சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா கலட்ட வேண்டியதை கலட்டியறி. நீங்கள் பாதுகாப்புக்காக கேட்பீர்கள் என்றால் உங்கள் கையில் துப்பாக்கியை கூட தேவன் தருவார். ஆனால் சாராயம் கடத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு கார் கூட தர மாட்டார் கடத்தர். ஒன்று ஆபத்தானது, ஆனால் அதை கூட நம்பி தராரான், ஏன்னா அவன் நல்லவன். இன்னொன்று நல்லது தான், ஆனால் நம்பி தரமாட்டேன்டார், ஏன்னா அவன் ஆபத்தானவன். எப்படி நான் சொன்ன திரும்ப சொல்லுங்கள், ஒன்று ஆபத்தானது ஆனால் அதை நம்பி தருவார், ஏன்னா அவன் நல்லவன். இது நல்லது ஆனால் நம்பி தரமாட்டேன்றார், ஏன்னா
அவன் ஆபத்தானவன். ஒருத்தன் டிவி பார்த்தாலும் பரவாயில்லடான்றார், ஏன்னா அவன் நல்லவன். இன்னொருத்தன் சர்ச்சுக்கு போனால் கூட பார்த்து உக்காருன்றார், ஏன்னா அவன் ஆபத்தானவன். கையை தட்டி கொடுத்த அவருக்கு, அவ்வளோதான் சத்தியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை செய்தி என்னவா மாறணும், விதை என்னவா வரணும், செடி ஆகணும், மலராகணும், கனி ஆகணும், இலை ஆகணும். ஆமேன். இலை என்பது ஆசீர்வாதம். பாருங்கள், மலர் என்பதும் பிளஸ்ஸிங் தான், புத்து குலுங்குவது ஆரோக்கியம், கனி என்பது குணங்கள். இதெல்லாம் வரணும், வரணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த வாரம் அடுத்த மாதம் நம்ம பெண்கள் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் சாட்சிகளும் உண்டாயிருக்க வேண்டும். கரங்களை தெரிக்க அதுதான் நூற்றுக்கணக்கான பெண்களை இங்கே அழைத்து வரப்போகிறது. சிறந்த சத்தியம் என்பதெல்லாம் அடுத்து வாழ்க்கை மாற்றம் உருமாற்றம். ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கும்போது நம் சிறந்தவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள வந்தப்ப இந்த கிருபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பெரிய ரிலாக்ஸ். எந்த பிரச்சனையை குறித்தும் கவலையே கிடையாது. திடீர்னு வந்து 5 லட்சம் ரூபா கட்டணுன்றாயன், ஒன்றும் உங்கள் கர்த்தர் பார்த்துக்கார் ஏரியா. திடீர்னு அடுத்து ஒரு வாரம் கழித்து 3 லட்சம் போதும், 2 லட்சம் போதும், இது கட்ட வேண்டியது இல்லை, தள்ளுபடி பண்ணிட்டோன்றாயன். பாருங்கள், தேவனே செய்கிறார். ஒரு இடத்த பார்க்குறோம், சரி வாங்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே ஓகே, ஆனால் ஓகே இல்லை சார், மாட்டேன் சார், நான் போகிற பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, திடீர்னு அந்த நேரம் பார்த்து கொடைக்கானல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த நம்மள்ட்ட இன்னொருத்தர் கூட்டு போய் காமிச்சு, இந்த இடத்த ரொம்ப சீப்பாக வரும் சார், நல்ல வேலைடா இதை வாங்கல அதை அப்படின்றதெல்லாம் நடக்கும் சொல்ல வரேன். அப்போ நான் எந்த முடிவுக்கு வரேன், இதுவா அதுவா நீயே யோசிச்சுக்க. எனக்கு நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன், இடது பக்கம் போனால் வலது பக்கம் போகிறேன். ஏனென்றால் இப்பொழுது கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம். அப்போ இதற்கு முன்பாக இருந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இப்போ இருந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய கணக்கு, இவைகளின் வழியாய் போய் கொண்டிருந்தது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய திட்டங்கள் எதுவுமே புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்த உடனே இல்லை, நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா இங்கே அங்கே என் தலைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, இங்கே எனக்கு தலையே இல்லை, என கிறிஸ்து என் தலையாக மாறிட்டார். இவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சேன், கிறிஸ்து எனது தலையாயிட்டார். தலையாயிட்டார், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதைத்தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும் வந்தேன். அதாவது தலை எனக்கு அவர் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம்தான் எனக்கு ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு எனக்கு தலை கிடையாது, எனக்கு எனக்கு நான் தலை இல்லை, எனக்கு அவர் தான் தலை அப்படின்ற ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேனோ ரெஸ்ட்டு அப்போ ஆரம்பிச்சிச்சு, ஆசீர்வாதம் அப்போ ஆரம்பிச்சிச்சு, ஆரோக்கியம் அப்போ ஆரம்பிச்சிச்சு, செழிப்பு அப்போ ஆரம்பிச்சிச்சு, இளைப்பாறுதல் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ தெரியுமா, கிறிஸ்து எனது தலையாய் மாறிய போது. எனக்கு இயேசு தலை அப்படின்னா அது சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். அப்படியே புருஷன் மனைவிக்கு தலை என்றால் அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஹல்லேலூயா. ஏன்னா இனிமேல் நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை, இனிமேல் நீங்கள் திட்டம் போட வேண்டியது இல்லை, இனிமேல் நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் அழைய வேண்டியது இல்லை. அவ்வாறு இளைப்பாறுதல் இல்லாமல் அழைகிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலை இல்லை. எனக்கு 23 வருஷம் தலை இல்லை, நானே தலையாக இருந்தேன், ஆனால் எப்போ தலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கு இளைப்பாறுதல் உள்ளே வந்துச்சு. ஒரு ஆசீர்வாதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு அந்த இளைப்பாறுதல் உன்னை பிரவேசிக்கக்கூடாதுன்றதுக்காக தலையில்லாத முண்டை மாத்திரின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து பேசுவேன். நீயே முடிவெடு, நீயே செயல்படு, நீயே பழைய உடன்படிக்கைக்கு போகிறீங்க, சீக்கிரத்தில் என்ன ஆயிடுவீங்க, நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆனால் என்னைக்கு அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, அப்போ வந்து நான் வீட்டு வாடகை கட்டணும், காணிக்கை எடுத்து இதுக்கு செலவழிக்கணும், அதுக்கு 50,000 ரூபா 60,000 ரூபா எனக்கு வரும், அதுக்கப்புறம் தான் மேட்டரே தொடங்குது.
அதுக்கப்புறம் அது எப்படி செலவழிக்கணும்னு என்ன செய்யணும், திட்டமிடணும், என்ன செய்யணும், வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்ல, தலைன்னா அதெல்லாம் செய்யணும். சிசே சதுக்கப்புறம் சொன்னாங்க, இப்போ எனக்கு அந்த கவலையே கிடையாது, ஐ எம் ஸோ ரிலாக்ஸ்டு. ஏன்னா இந்த யோசிக்க வேண்டிய எல்லா வேலையும் இன்னொரு ஆள் எடுத்துக்கிட்டார். இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் யோசிக்க வேண்டிய எல்லாத்தையும் இன்னொரு ஆள் எடுத்துக்கிட்டார். கையை தட்டுங்க. என்றைக்கு இயேசுவை எனது தலையாய் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் காணான் வாழ்க்கை, சிந்திக்காத வாழ்க்கை, எஃபர்ட் எடுக்காத வாழ்க்கை. ஏனென்றால் எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பொறுப்பையும் ஒரு தலை மேலே கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலையை கொடுத்தாருன்னு என்னென்னு அர்த்தம், உங்களை நீங்கள் வந்து அவருக்கு செல்ல பிள்ளையாக இருக்குன்னு விரும்புகிறான்னு அர்த்தம். கையை தட்டுங்க. அவர் ஆமென். மோசே பிள்ளை, ஆனால் நாங்களாம் செல்ல பிள்ளை. ஏன்னா அவனுக்கு அவன் திட்டமிடணும், எங்களுக்கு அதுவும் தேவையில்லை. ஏசு தொடங்கும் போதே தொடங்கினார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். கையை தட்டுங்க. அங்கே தலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை, the head connected Christian life is the blessed life. அப்படியே பெண்களும் தலையை தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை, இழைப்பாறுதலின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை இந்த பெண்களுக்காக நடத்துகிற இது, மன்னிக்கும், அந்த ஊழியர்களுக்கு நடத்துகிற கூட்டங்களில் பார்க்கும்போது அநேக பெண்கள் அதில் விதவைகள் உண்டு, அதில் வந்து தனியாக ஊழியம் பண்ணிகள் உண்டு, டிவோர்சிஸ் உண்டு. அவங்க மேலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க யோசிக்கும்போது அவங்க ஒரு வீட்டு வாடகையிலேருந்து ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் பணத்தை சரி அவர்கள் தயார் செய்ய வேண்டும், ரெடி பண்ணணும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பணத்துக்கு அந்த பணத்தை அதை பணம் அவங்களுக்கு கிடைக்கிது, கர்த்தர் கொடுத்துருவார் எப்படியாச்சும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து அந்த என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் அந்த 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 சோதனைக்குள்ளே அவங்க போகணும்ல, அந்த ரூபா கிடைக்குமா கிடைக்காதான்ற சோதனைக்குள்ளே. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வண்டியை வாங்கி கொடுத்து மாதம் மாதம் நான் டியூ கட்டுறேன்னு சொன்னாலுமே நீங்கள் படபடப்பாக தான் இருக்கணும், அவர் தராரா மாட்டார். அந்த மாதிரி வீட்டு வாடகையில் ஒவ்வொன்றையும் அவர்கள் அப்போ அவங்கள பார்த்துட்டு சாதாரண ரிச்சாக்காரனாக இருந்தால் கூட ஒரு ஹஸ்பண்டு வீட்டுக்கு உழைச்சி போகிற ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த பெண்ணிற்காய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, எஃபர்ட் எடுக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு ஒரு தலை ஒன்றை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாக ஒரு தலையை கொடுத்துருக்கிறார். தலைன்றது பிளெஸ்ஸிங். அதனால தான் பிள்ளைகளுக்கு பெற்றோரை தலையாக கொடுக்குறார். ஏன் தெரியுமா? இவனை போட்டு நசுக்கு நசுக்கணுன்ற இல்லை, அதுக்கெல்லாம் இனிமேல் நீ தான்டா பொறுப்பு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் நீ தான் கட்டணும், பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ தான் பார்க்கணும். அதுதான் தலை. அதனால் பிள்ளைகள் என்ன செய்யுது, ஃப்ரீயாக இருக்குது. இல்லையோ இல்லையா? ஆமென். அடுத்து என்ன செய்கிறாரு, பெண்களை வந்து அவர் நேசிக்கிறபடினால கணவரை தலையாக கொடுத்தார். வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாகவே ஓடுன்றார். கைத்தட்டுங்கள்தான் இருக்குது. ஆமென். இது இந்த கேடுகட்ட மனநிலை இருக்கிற, அதாவது குறுக்கு புத்தி இருக்கிற சிந்தனையுடைய பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் அடிமையாக தான் தெரியணுமா, ஒரு காலத்தில் அப்பயும் ஆத்தாளுக்கு அடிமையாக திருந்தோம், இன்னொரு காலத்தில் நாங்கள் வந்து புருஷனுக்கு அடிமையாக திருந்தோம். தலைன்றதுக்கு உனக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதுனா அதுதான் உன் தலைவிதி, அதுக்கு மேலே மாற்ற முடியாது. தலைன்றது உனக்கு சாபம்னா, அப்போ அடுத்த என் கேள்வி, கிறிஸ்து உனக்கு சாபமா? கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம்னா, கிறிஸ்து எனக்கு தலைன்னா, அப்போ தலை எனக்கு ஆசீர்வாதம் தான். கிறிஸ்து எனக்கு தலைன்னா, கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம்னா, அப்போ தலை எனக்கு. பைபிளில் தலைன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீ ஆசீர்வாதம்னு போட்டே வாசித்தரலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல, இது எப்படி வாசிக்கலாம், கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அது எப்படி வாசிக்கலாம், புருஷன் மனைவிக்கு கையத்தட்டு. நல்லா 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 நல்லா. ஆமென் ஆமென். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென்.
சரணம் பார்த்துருக்கேன் வந்து. என் நண்புக்குரியவர்களே, இது எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். வி ஹாவ் டு யூட்டிலைஸ் இட், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன். அப்படி பயன்படு அப்போ எதெல்லாம் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் கிறிஸ்து சபைக்கு தலை, நம்பர் டூ புருஷன் மனைவிக்கு தலை, நம்பர் த்ரீ எஜமானன் வேலைக்காரனுக்கு தலை. ஆசீர்வாதம் இல்லையா? நம்பர் ஃபோர் பிள்ளைக்கு அப்பா தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே தேவன் அவர்கள் பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நபரை தலையாக கொடுத்துருக்கிறார். தலையின் வேலை என்ன? நம்பர் ஒன், ஒரு சர்ச்சு பிலீவராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தலை இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். உண்மைக்கே முன்னாடி பிரசங்கம் பண்ணுறவர் உங்கள் தலையாக அங்கீகரிச்சிட்டிங்கன்னா கவலையே வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவர் பொறுப்பு. கையை தட்டுங்க. இந்த சபைக்கு நீ வருவா என்றால், நான் எழுதி கொடுக்குறேன், சபையில் உட்கார்றதை பற்றிலாம் பேசலை, மனதளவிலே ஊருக்கு அதை பேசாமல், ஊரில் இருக்க பாச கூட கை கொடுத்துட்டு குறை பேசாமல், மனதளவிலே உண்மையில் அவரை தலைவரான் ஏற்றுக்கொண்டிருப்பாய், ஆனால் உன் ஆரோக்கியத்திற்கு சபை பொறுப்பு, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு சபை பொறுப்பு. தலை என்றால் பொறுப்பு என்று அர்த்தம். கை தட்டி கொண்டவருக்கு ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால் லீடர்ஷிப்பை நான் தலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ தலை என்பதற்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா ஆசீர்வாதம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. எங்க இருக்கிற எபேசியர் வாசி, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? இப்ப தலைனா என்னது? தலை விதிடா இல்ல, அப்படித்தானே சொல்றேன், தலை விதிடா. சரி, அப்ப தலைன்ற இடத்துல தலை விதின்னு போட்டு வாசிங்க. தயவுசெய்து வாசி, சும்மா வாசி. கிறிஸ்து சபைக்கு தலை விதியாய் இருக்கிறது போல. ஆமென். வாசி, புருஷனும் மனைவிக்கு தலை விதியாய் இருக்கிறான். பாத்தீங்களா? இது ரைட்னா அது ரைட். பாதி தப்பு பாதி ரைட்னு சொல்ல கூடாது இல்ல. தலைனா தலை விதி, நான் மொத்தமா தலை விதின்னு வாசி. கிறிஸ்து சபைக்கு தலை விதியாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலை விதியாய் இருக்கிறான். நான் சொன்னேன் கிறிஸ்து ஆசீர்வாதம் சார், அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, இப்ப தலை எடுத்து ஆசீர்வாதம் போட்டு வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். தலை என்பது பொறுப்பு. ஆமா, ஆமா. இப்போ இந்த காலு இந்த பக்கம் தீயாக இருக்குது, இந்த பக்கம் தண்ணீராக இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன செய்யுது வந்து நல்ல ரோடு இருக்குது, தண்ணியில் கால் வச்சா முதல்ல இருக்குமோ இது இருக்குன்னு ஒரு பயம் இருக்குது, இந்த பக்கம் தீயில் கால் வச்சு சுட்டுரும். அப்போ தலை சொல்லுது, கால் தானே சுட போகுது, எப்படி கால் தானே மிதிக்க போகுது, நம்ம தான் உயரத்தில் இருக்கிறோம்ல, சுட்டா எதுக்கு காலுக்கு வலிக்குமா தலைக்கு வலிக்குமா? கால் எதுக்கு வலிக்கும் போது அதை சொல்லுங்க. மீச்சொன்னு தலையாவை பிடிக்கிறீங்க, காலுக்கு தான் வலிக்கும். ஆனால் தலை, இந்த காலு வலிக்கக்கூடாதுன்ற பொறுப்பை தலை எடுக்குது. காரணம், இந்த தலை காலை என்ன செய்யுது? நேசிக்குது. நேசிச்சு இந்த ரோட்டில் போ அப்படின்ட்டு. உடனே இந்த காலு, நான் அடக்குறியா நீ? ஏயா, எங்களை வாழ்க்கை ஃபுல்லாக அடக்கியே நீ பண்ணலான்னு பண்ணுறியா நீ? நான் இப்படி தான் போவேன். தலை வந்து வேகமாக வந்து உடனே காலுக்கு உள்ளே வந்து என்ன வந்து தலையை விட்டு நிப்பாட்ட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறதுக்கு முடியும். ஏன்னா ஒரு லிபர்ட்டி இருக்குது. கிறிஸ்துவும் அப்படித்தான் ஊழியர்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். காரணம், அவர் நேசிக்கிறார். நம்பீரும் போது விட்டுறார். இந்த இவன் இருக்கான்ல, பேர் என்ன? பிழையாம். நாலு பேர் தேடி வந்தாங்க, காசு வச்சுக்காங்க சார், வந்து சபிங்க சார். நான் உடனே போய் கேட்குறான் ஏசுநாட்ட போய், பிதாட்ட ஆண்டவர் நான் போவான்னு, வேண்டாம்ப்பா அப்படின்றார், வேண்டாம்ப்பான்றார். சரி, வந்துட்டு போய் சொல்கிறேன், வேணான்ட்டா நீ கிளம்பிடியான்றான். டக்குன்னு உள்ளேருந்து அடுத்து 2000 ரூபா கட்டை எடுத்து வச்சிட்டான். சட்டு சட்டுன்னு கட்டை எடுத்து வச்சோன்னு நல்லா யோசிச்சுக்கோ. அப்போ முதல் 500 ரூபா கட்டாக தான் வச்சேன், இப்போ 2000 ரூபா கட்டு, இன்னும் உள்ள ஒரு பெட்டி இருக்குது. அப்புறம் என்ன சொல்லுவேன், இது 2000 ரூபா கேட்டு வரேன்றான். எவன் ஒருத்தர் 2000 ரூபா வந்து நம்மள்கிட்ட கேட்குறானோ அப்போவே அவன் முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். ஒரு தடவை இந்த வேலை வேணாம், இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டோம், ரெண்டாவது கொஞ்சம் நல்லா ஜெபிச்சு சொல்லுங்கன்னா முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். இவன் ஆண்டவரே நான் பாருங்க, அவர் சொல்லிட்டாரு,
கிளம்பியிருப்பான்ட்டார். எனக்கு பெரிய குழப்பம் பாருங்கள், முத தடவை நோன்னு சொன்னவர் ரெண்டாவது தடவை எஸ்ன்ட்டார். எல்லாம் சொல்லுங்கள், முத தடவை நோன்ன பிறகு ரெண்டாவது தடவை சுரண்டனா ஊழியன்னு எஸ்ன்னு தான் சொல்லுவான். ஆமாம் சொல்லுங்கள், பக்கத்தில் வாசலுங்க, முத தடவை நோன்னு சொன்ன பிறகு ரெண்டாவது தடவை சுரண்டனா ஊழியக்காரனும் எஸ்ன்னு தான் சொல்லுவான். அவன் எஸ்ன்னு சொன்னனால அது எஸ்ன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு எஸ்ஸு, ஆனால் மேட்ருக்கு எஸ்ஸு கிடையாது. என்ன நிறைய பேருக்கு நான் எஸ் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் அது எஸ்ஸு இல்லைன்னு தெரியும். ஆனாலும் ஊழியக்காரன் பிரச்சனை எப்போ வந்து என்ன செய்கிறான், நிற்கிறான். ஆமாம், திரும்ப ஹாஸ்பிட்டலில் வந்து வரான் பண்ணுறான். ஏன்னா தலை என்றால் பொறுப்பு என்று அர்த்தம். இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லிபர்ட்டி. அப்போ தலைன்னு ஒன்று வந்துட்டால் நம்ம ஃப்ரீ ஆகிக்கலாம்னு அர்த்தம். கிறிஸ்து அதான் சொல்லி கிருபைக்குள்ள வந்த பிறகு முதலாவது எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் இயேசு எனக்கு தலையாயிட்டார். ஸ்டேரிங் இஸ் ஷிஃப்டன் இன் டு காட்ஸ் ஹேண்ட். அதுவரை நான் ஓட்டிக்கிட்டு இருந்த ஸ்டேரிங் அவர் கைக்கு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓட்டுறது மட்டும் முக்கியம் அல்ல. ஒரு டிரைவர்னா வேறு வண்டி ஓட்டுறது மட்டும் நினைக்கிறீங்களா? இல்லை, ரூட்டை கேட்கணும் அவன். ஆமாம், பெட்ரோலை பார்க்கணும் அவன், ஏர் செக் பண்ணணும் அவன். இந்த வண்டி ஓட்டுற உடம்பு வேலை கொஞ்சம், அந்த ரூட்டை பார்க்குற இந்த மைண்டு வேலை இருக்கு பாருங்கள், அதுதான் அதிகம். அப்போ பொறுப்பை இன்னொரு கையில் கொடுத்துட்டா நீங்கள் முழிச்சிட்டு வர வேண்டியல. ஐயோ தட்டுமாதிரி கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது போல, பொறுப்பாக இருக்கிறது போல கணவனும் மனைவிக்கு பொறுப்பாக இருக்கிறான். தலை என்றால் பொறுப்புன்னு அர்த்தம். பொறுப்பை கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறதால பப்ளிக்கில் கல்யாணம் காட்சியில் கொண்டு போய் வரேன் ஹஸ்பண்டுன்னு இந்த காட்சி பொருளாக காட்டுறத சொல்லலை, அது வேற. நான் சொல்கிறது வந்து இணைக்கப்பட்ட வாழ்க்கை, ஜஸ்ட் பி கனெக்டட் அண்ட் ரிசீவிங் த பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் த ஹெட். பொறுப்பை சாத்தி விட்டுறது. நீங்கள் பார்த்து யோபு சொன்னால், என் பொறுப்பை நான் சாட்டி விடுகிறேன், என் பிரச்சனையை நான் சாட்டி விடுகிறேன், இனி அவர் பார்த்துக்குவார். அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன், கிருபைக்குள்ள வந்தவன கிறிஸ்துவ இடத்திலே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்ன செய்து விட்டேன், சாட்டிட்டேன். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்காங்க, அதனால் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ரிலாக்ஸ் ஆனவன் என்ன ஆகிட்டேன், ஆரோக்கியமாக ஆரம்பித்தேன். ரிலாக்ஸ் ஆனவனை என்ன ஆக ஆரம்பிச்சிட்டேன், வந்து ஐஸ்வர்யமாக ஆரம்பித்தேன். ரிலாக்ஸ் ஆனவனை நீங்கள் அழகாக ஆரம்பிச்சிருங்க, எல்லாமே நடந்துடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக போய் சாப்பிடும்போது சாப்பிடுவீங்களா, இல்லை கிச்சனில் கறியோடு சமைச்சு முடிச்சு அப்போ நீங்கள் அழகாக இருப்பீங்களா? ரெண்டுமே சாப்பாடு தான். இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நீங்கள் அழகாக இருக்க முடியாது. நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா சாப்பாடு அழகெல்லாம் போயிடும். அது நீங்கள் வந்து கறி கிரியமாக இருந்து வேர்க்க விறுவிற்க சாப்பாடு செஞ்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் உங்களை என்ன செஞ்சிட்டீங்க, உங்களே உருக்கி ஊற்றிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஹோட்டல் சாப்பாடு போகும்போது ஏன்னா எல்லாம் அவன் பண்ணி வச்சுருக்கான், போக வேண்டியது சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் உன்னை என்னை வைத்திருக்கிறார். தலையை தலைவிதி என்று நினைக்கும்போது அங்கே இளைப்பாறுதல் மிஸ் ஆயிடுது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னென்னா, நான் உடல் உழைப்பு பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அது இல்லை முடிவெடுக்க இடத்துக்கு வரேன் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய வழி. ஆமாம், இந்த ரெண்டில் ஒன்று முடிவெடுத்து வை அப்படின்னு நைட்டு சொல்லிட்டு காலையில் போய் பார்த்தா அவன் கண்ணு கீழே கருப்பு இல்லை, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிருப்பான். ஒரு முடிவெடுப்பது என்பது மிக பயங்கரமானது. ஆனால் முடிவை இன்னொருத்தர் எடுத்துட்டா ஃப்ரீ ஆகிறீங்க. நான் கிருபைக்கில் வந்தப்புறம் முதல் விஷயம் முடிவெடுக்கிறது அவர் கையில் விட்டோம். அவர் சொன்னால் செய்வோம், அதான் சொன்னான். அவன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். ஒரு மனைவியாக இருப்பதில் ஏகப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உலகத்தான் சொல்கிற அந்த காரியங்கள் என்ன காதில் கேட்காதீங்க. ஆமாம், அவர்கள் ஓர் அவர்கள் தலையை தலைவிதி என்று நினைத்தபடினால் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அன்றைக்கி புரிஞ்சுக்கணும், ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை இப்போ அடங்கலைனா கூட அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லாத கணவராக இருந்தால் கூட அப்பா வராடுறா அப்புறம் உங்கள் டக்குனு செட் ஆகிறான். அட்லீஸ்ட் சொல்கிறதுக்காச்சும் ஒருத்தர்
வெரி இம்பார்ட்டன்ட் திங், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். அதே போல தான் லீடர்ஷிப், லீடர்ஷிப் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். தலை என்றால் ஒன்று பொறுப்பு, உங்கள் பொறுப்பே தேவையில்லை. ரெண்டாவது தேவன், நம்ம கொஞ்ச நாள் வாசித்துக்கிட்டே வரோம், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஆத்மாவை சரீரத்துக்கு கொண்டு வருவதுக்கு, ஆவி அங்கேருந்து சரீரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எது வழியாக தான் வராரு? ஆத்மா. அந்த ஆத்மா என்றால் என்ன? மனது, அறிவு, இது ரெண்டும் இணைந்தது தான் ஆத்மா. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிட்ட உடனே சரீரத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வருது. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எது வழியாக தான் வருது? தலை வழியாக தான் வருது. ஆத்மாவில் ஒரு பங்கு தான் என்னது? தலை. அதை இயேசு சொன்னார், நீ புரிஞ்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையில் நடக்கும். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்பது 6000 வருஷமா இருக்குது. ஆனால் என்னைக்கு என் அறிவு அதை புரிஞ்சுக்கிடுச்சோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிய அறிய எனக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அப்போ எல்லா ஆசீர்வாதம் எது வழியாக தான் வருது? தலை வழியாக தான் வருது. கையை தட்டி கொண்டு வருது. அப்படித்தான் ஒரு சபை விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் எது வழியாக வருகிறது? தலை வழியாகத்தான் வருகிறது. தலை வழியாய் வரவில்லை, தலை வழியாய் வருகிறது. முக்கியமானது. அதனால பவுல் சொன்னாரு, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டது அங்கிகளிலும் தாடிகளிலும் வரும். அதான் போய் நீங்க போய் வந்து அருவியில் குளிக்கும் போது எவனாச்சும் போன உடனே முதுகையா காட்டுறான்? இல்ல, தலையை தான் காட்டுறான் எல்லாம். சார் உடம்பு தலைக்கு வந்தாலே உடம்புக்கு வந்துடும் சார். கையை தள்ளுங்க சார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் தலைக்கு வந்தா கொஞ்ச நாள் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் தலை செருப்பை கழட்டிட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டா ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை போட போறீங்கன்னு அர்த்தம். ஆமா, முன்னாடி எது வருதோ அதான் பின்னாடி வரும். ஆமா, இப்ப நான் வந்து இருமி இருமி பாடுகள் வழியாய் நான் வருகிறேன். வந்து கர்த்தர் வந்து அவர் சொன்னார், பாவத்தை ஜெயிச்சவனுக்கு விசாஸ் முத பாவமாக கொடுப்பான், அதை ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் உடம்புல கையை வைப்பான் அப்படின்னாரு. பணிகளுக்கு வந்து நம்ம உடம்புலாம் கை வைக்கிறே, ஓ பாவத்தை ஒன்று நம்ம ஜெயிக்கல போல அப்படின்னவங்க அடுத்து எப்படா நம்ம உடம்புல கையை வைப்பான்? ஏன்னா அப்போ தான் நம்ம முதல் கிளாஸு பாஸ் ஆகிட்டோம்னு மக்களுக்கு தெரியும்ல. அடுத்து அவனும் அப்படி அதை வந்து ஒரு ஃபேமஸாக அப்படின்னா இவர் வந்து முதல் ஜெயிச்சு ரெண்டாவதுக்கு வந்துட்டாராம். அதை வந்து எல்லோரும் சொல்கிறாராம். என்ன பெருமை பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் பச்சை தெரியலங்கன்னு சொன்ன கொடுக்கூடாது. குதிக்கிறதுனெல்லாம் இங்கே ஆசை கொடுக்கணும். இல்லை ஏற்கனவே எடுத்துடும், பரவாயில்ல இன்னொரு தடவை கொடுப்போம் வா. நல்ல 100 டிகிரி செல்சியஸில் வச்சு பெருமை, சத்தியத்தை குறித்து பெருமை, உடைய குறித்து. அப்போ தலையில் எது வந்துச்சோ தலை விதி சபைக்குள்ளே அது வரும். கார் கொடுக்குற பேசாத பேசாதன்னு பேசுகிறான். இல்லை அவங்க நினச்சலான்னு கவலை இல்லை. இவன் காரை பேசாதன்னா இப்போ இவன் சர்ச்சுக்கு வர மக்கள்லாம் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். ஆனால் காரை பற்றி பேசுகிற பேசுகிற நியமான கல்லில் இருந்தால் எனக்கு சந்தோஷம். என் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கடா. 50 பேர் காரில் வந்து எனக்கு போகிறாங்க. கையை தட்டி ஏசு நாம் இவங்களுக்கானே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்? கல்லறி வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆமேன். பிள்ளையை செல்லமாக இருக்கிறேன், அப்பாட்ட திட்டுவாங்கனாலும் அவர் வந்து திட்டுவாங்கன்னு பரவாயில்ல. பிள்ளை எப்படி வளர்க்குறேன் அந்த இடத்துக்கு வராரு அவர். பிள்ளை மேலே இருக்க பாசத்தில் அவர் வைவாங்க ரெடி ஆகிட்டார். அப்படித்தான் கிருபையை பேசும்போது ஏசு இந்த உலகத்தின் நிந்தையை வாங்க தயாராகிட்டார். ஆமாம், நான் என் பிள்ளைக்கு பார்த்துக்கிறேன். பொல்லாதவனே நீ உன் பிள்ளைக்கு பார்க்கும்போது நான் நல்ல இவை கொடுத்து நான் அறிந்திருக்கிறேன் கருத்து. ஆகவே ரெண்டு விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். ஒன்று, தலை என்பது ஆசீர்வாதம். கிறிஸ்து தலை விதி என்பதும் ஆதிக்கம் செலுத்துகிற ரெண்டு அர்த்தத்தில் எடுத்தால், புருஷனை நீங்கள் எடுத்தால் கிறிஸ்துவுக்கும் அதே அர்த்தம் தான் கொடுக்கணும். தலை என்றால் என்ன அர்த்தமோ அதே தான் இங்கே. தலை என்றால் பொறுப்பு. கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது போல, பொறுப்பாக இருக்கிறது போல, பாதுகாப்பாக இருப்பது போல, புருஷனும் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்கிறான், பொறுப்பாக இருக்கிறான். புருஷன் மாத்திரமல்ல, அடுத்து யார்? சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அல்லது திருமணமாகாதவர்களுக்கு தகப்பன் அல்லது சகோதரன், அடுத்து பிள்ளைகளுக்கு பெற்றோர், வேலைக்காரருக்கு எஜமான். என்ன சொல்ல வரேன்? இந்த தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கிறவர்கள் எல்லோரும் தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாடுகிறவர்கள். ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்த விரும்பினால் இந்த நியமத்தின் பதில் படிதான் அவர் என்ன செய்வார்? பயன்படுத்துகிறார். The woman connected with the head. Because, அதாவது எப்படி நான் வந்து மன்னன உத்தரவு நீங்க போனீங்கன்னா புனலங்கன்னு கேப்பாங்கல்ல, கேன கொண்டு போறீங்க, என்ன வேணும்?
ஃபனல் வேணும். அப்போ அந்த அந்த ஃபனல் எடுத்து வச்ச பிறகுதான் மண்ணெண்ணெயவே ஊற்ற முடியும். இப்போ நீங்கள் போய் ஆண்டவர் என்ன ஆசீர்வீங்கன்னு தலை எங்கம்மா அப்படிவார். ஏன்னா அனைத்து எது வழியாக தான் வருது. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஸோ பி கனெக்டட் வித் த லீடர், பி கனெக்டட் வித் த ஹெட். இட் மே பி ஹஸ்பண்ட் ஆர் வந்து யுவர் மாஸ்டர் ஆர் யுவர் ஃபாதர் ஆர் யுவர் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டர், பாஸ்டர் மாஸ்டர் ஹஸ்பண்ட் ஃபாதர், இதெல்லாம் தலை. இதை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா தேவனுடைய நியமத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய நியமத்தை ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னா கூட அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். இதுதான் ரோமர்ல சொல்கிறாரு, தேவனுக்கு என்ன தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன். வாசிப்போம் 13:1-2. மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன். எந்த மனுஷனும் கீழ்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆமென். அதிகாரத்துக்கு கீழ்படிய கடவன். அடுத்து ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான், தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வரவித்துக் கொள்கிறார்கள். பாத்தீங்களா, இத புரிஞ்சுகிட்டோம்னா பயங்கரமான பிளஸிங். எங்கள் லீடர் சொன்னார், நீ வெளியே இருந்தாலும் நீ என் கூட கனெக்டாக தான்டா இருக்கேன்னார். எப்படி வெளியே இருந்தாலும் யூ லவ் மீ அண்ட் ஐ லவ் யூ, நீ என் கூட இணைக்கப்பட்டு தான் இருக்கிற, இன்றைக்கு என் மேலே ஊற்றப்போகிற ஆசீர்வாதம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கார். பார்த்தீங்களா, அந்த மைண்டில் கனெக்டாக இருக்கிறது, அதனால் அந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் நீங்கள் எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். நீ வேலையை பார்க்குறவங்களா இருந்தாலும் உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் கணவர் கீழ்ப்படியுங்கள், தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சபையில் இருப்பீர்கள் என்றால் சபை ஊழியருக்கு இணைக்கப்பட்டிருங்கள், அப்பொழுது நீங்கள் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இயேசு ஒன்றே ஒன்று சொன்ன, நான் செடி நீ கொடி நீ இணைஞ்சு மட்டும் எல்லாம் தானாக வந்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான், கிருபைக்கில் வந்தவொன்னே ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அப்படியே இணைஞ்சே இருக்கணும். அவ்வளோதான், அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். இல்லை இல்லையா, சொல்லுங்கள். வந்து சர்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு சுற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும், பாஸ்டர் பார்த்துக்குவார். என்ன சொல்லுங்கள், நான் சொல்லுவேன், உங்களை சுற்றி அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அதை உடனே இப்படி குறை சொல்கிறாங்க, அவங்க யாரும் வேலை பார்க்குறதே இல்லை. உடனே நீங்கள் என்ன சொல்லணும், அது நம்ம அப்படின்னா என்னத்த தலை அவர் பொறுப்பு விட்டுட்டு இனியும் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஆஃபீஸில் இருக்கிறேன், யாருமே வேலை பார்க்க மாட்டேன்றாங்க, நான் ஒருத்தையும் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உடனே அடுத்த நீங்கள் என்ன சொல்ல சொல்லணும், ஆ அங்கே பாஸ்ட் பார்க்க மாட்டார், அங்கே மாஸ்டர் எம்டி இருக்கார், எம்டி பார்த்துக்குவார். கை தட்டுங்க. ஆமாம், நீ தலை கிடையாது, யார் தலை, எம்டி தலை. இப்போ நீ என்ன ஆகிட்ட, ஃப்ரீ ஆகிட்ட, ஃப்ரீ ஆகு. ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு குப்பை கிடக்குதா எடுத்து போடு, தப்பு கிடையாது. ஒரு வேலை குறைவாக இருக்கா உனக்கு கொடுக்கப்பட்டா அதை நீ செய், அவ்வளோதான். மற்றொரு குறைவை பற்றி நான் கவலைப்படணும் அவசியம் இல்லை, ஏன்னால் அதுக்கு தலையை வச்சுருக்கா தேவன் அதை செய்வார். வீட்டில் வந்து பருப்பு இல்லை, யார் பார்த்துக்குவா, தலை பார்த்துக்குறோம். உங்கள் வேலை பருப்பு இல்லைன்னு சொல்கிறது தான், மீதியெல்லாம் என்ன செஞ்சுக்குவார், அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறாரு பாருங்க, உங்களை அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டே இருங்க. பொறுப்புகள் அப்படியே உங்களுக்கு மேல் இருக்கிற நபர்களோடு இறக்கி விட்டு நீங்கள் அப்படியே தேவனோடு இணைஞ்சிருங்க, கை தட்டுங்க. அப்போ நான் என்ன செய்வேன், கற்று சொல்லு, ஏன்ட்ட விட்டு அவனுக்கு நீ தலை உனக்கு கையை தட்டுங்க, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், மோச சொன்னா கஷ்டமாக இருக்க ஏன்ட்ட கொண்டு வா, நீ என்ன சார் செய்வீங்க, நான் என கஷ்டமாக இருக்க அங்கே கொடுத்துருவேன். அல்லேலூயா, அப்படியே போயிட்டாரு. அதை விட்டுட்டு நான் பார்த்துருவேன் நான் வச்சிருவேனாலே சிக்கல் அங்கே ஆரம்பாது. கிறிஸ்து என்ன செய்கிறாராம், பைபிள் சொல்றது பிதா கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் அவற்றை கொடுத்துட்டு. இதுதாங்க ப்ரொசீஜர், ஹையர்ஆர்கி. இதோடு இணைக்கப்பட்டவர்கள் பிதாட்டன் அப்படியே புறப்பட்டு வருது கிறிஸ்துவின் வழியாய். என்ன சொல்ல, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. அப்படின்னா என்ன அர்த்தம், தலையின் மூலம் வருகிறோம், கை தட்டுவது வருது. ஆமென். நீ கூட சொல்லலாம், ஆண்டவர் எங்கள் தலையின் மூலமாய்
நான் உங்கள்கிட்ட வரேன், ஏன்னா நீங்கள் தலை எனக்கு கொடுத்துருக்கனால அதன் மூலமாக வருகிறேன். யூ கேன் டெல் இட். தலையின் வழியாக நான் ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணுறேன் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. ஸோ வி ஆர் கனெக்டட் வித் ஹெட். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஆசீர்வாதம். அந்த ரெண்டு செய்தி உங்கள் மனதில் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தகப்பன் மிகப்பெரிய அண்ட சராசரங்களை படைத்த தேவன். உங்களுக்காய் சிறப்பான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்காய் மேலான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் முடிக்கிறேன். தலையோட இணைக்கப்ப, தலைன்னா யார்? கிறிஸ்து தலை. நமக்கு பைபிள் சொல்லுது கிறிஸ்துவ கீழ்ப்படுகிற போல உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படுகின்ற. இப்போ என்ன சொல்ல வரேன் நான், எதுக்கு சொல்ல வரேன் நல்லா தெரியும். ஆசீர்வாத செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கீழ்ப்படிதல் செய்தியை சொல்லவே இல்லை, நான் ஆசீர்வாத செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள் லெகுவாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ரிஸ்கே இல்லாமல் உள்ளவரை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஹலோ லூயா. கர்த்தர் நல்லவர். எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த விரல் வந்து இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இந்த கை வந்து தலையோடு இணைஞ்சிருக்கா இல்லையா? ஆ, கை இங்கே இருக்குது, தலை இங்கே இருக்குது. எப்படி இது இணைக்கப்படுது? எல்லாமே தலையோடு இணைஞ்சிருக்கும்னா கொஞ்சம் யோசிங்க. கை தலையோட நேரடியாக அப்படி தூங்கிட்டு இருக்கோம், கால் இந்த சைடு தூங்கிட்டு இருக்கோம். ஏ, நாங்கள் எல்லாரும் தலையோட நேரம், ஏ இப்படி நேராக நேராக உள்ள வரேன்னு வராத, கர்த்தர் எங்களுக்கு இருக்கார் சார் அப்படின்னு. எப்படின்னா, கையை வெட்டி நேராக தலையில் நினச்சிட்டாங்க. அப்போ தலையை பக்கத்தில் ரெண்டு கை இப்படி தொங்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும் பாருங்க. இவங்களாம் யாருனா லீடரையே ஏற்றுக்கிறாம நேராக கர்த்தர்கள் எங்களுக்கு இருக்கிறார். கையை கொண்டு போய் நேராக தலையில் வைக்க முடியாது, ஆனால் தலையோடு இணைஞ்சிருக்கணும். எப்படி இணையணுமா? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இசைவாய் இணைக்கப்பட்டு தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற அப்படிதான் வருது. அப்போ இந்த கை என்ன செய்யுது? இந்த எல்போவோட இணையுது. இது என்ன செய்யுது? இந்த கையோட இணைஞ்சிருக்கு. இது ஷோல்டரோட இணைஞ்சிருக்கு. ஷோல்டர் கழுத்தோட இணைஞ்சிருக்கு. கழுத்து தலையோட இணைஞ்சிருக்கு. கையை தட்டுங்க. அப்படித்தான் வருது பிளஸ்ஸிங் எப்பவுமே. நீங்கள் தலையோட இருக்கிறீங்க, தலை கடவுளோட இருக்கு, கிறிஸ்துவோட இருக்காரு, கிறிஸ்து பிதாவோட இருக்காரு. ஸோ பிதா ரிலீஸ்னு போது அப்படியே கிறிஸ்து வழியாக வந்து அப்படியே தலை வழியாக வந்து அப்படியே சர்ச்சுக்குள்ள வருது. கை தட்டும் போது இதுதான் ப்ரொசீஜர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். யாரும் கீழ்ப்படுத்துகிறவர்கள், எல்லோரும் கீழ்பட்டு இருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படியாதவர்கள் தலையோடு இணைக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக ஒரு தடவை என் கீழே இருக்கிற நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தப்போ என் கீழே வேலை பார்க்குற ஒருத்தன் நேராக போய் மேனேஜர்கிட்ட குறை சொன்னான். அவனை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தேன். நிப்பாட்டி வச்சவொடனே எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வானார், ஃபீல்டில் இருக்கேன், நேராக வானார். வந்தவொடனே சொன்னார், உன்னை பற்றி இவன் என்கிட்ட பேசுகிறாயா, இவனை வேலைக்கு வச்சுக்கோமோ தூக்கிடுமோ சொல்லுன்றார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் என்ன தானே தூக்கணும், அவனை எனக்கு கீழே நான் வைக்கலடா, அவனை நான் உனக்கு கீழே தான் வச்சேன். அவன் எதையாவது ஒன்று என்கிட்ட சொல்லணும்னா வித் யுவர் நாலேஜ் தான் வேண்ட சொல்லணும். வித்தவுட் யுவர் நாலேஜ் உன் ஆப்ஷன்ஸில் நான் பேசுகிறனாலே இஸ் டேஞ்சர்ஸ் ஃபெலோ, அவனை தூக்கிடுவோம். அப்புறம் நான் சொன்னேன், விட்டுருங்க, ஏதோ இதில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நான் சொல்கிறேன், நடந்த சம்பவம் சொல்கிறேன், இனிமேல் சொல்கிறேன், உனக்கு மேலே இதை பற்றி என்னை பேசுகிற வேலை நீ வச்சுக்கிறாதுன்னார். திஸ் இஸ் ஹையர்ஆர்கி. இதற்கு கீழ்ப்படியாதவர்கள் பாருங்கள், அவன் என்னதான் சொம்பனோ அப்படியே தான் இருப்பாங்க. வறண்டு போய் உலர்ந்து போனவர்களாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் தலைமைத்துவத்துக்கு அடங்கி வாழ தெரியாதவர்கள். ஆனால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை திரும்ப, ஆமே நாமே நாமே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை கட்டி ஆமே நாமே நாமே நாமே. தலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டு இருக்கிற காய் ஸ்தோத்திரிக்கிறவர்கள். கணவர் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய சபை ஊழியர் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய எஜமான்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர்கள் தீமை வரும்படிக்கல்ல, அவர்கள் நன்மை வரும்படிக்கே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பைபிள் ஆகையால் வேலைக்காரரே நல்ல குணமுடையவர்களுக்கு மாத்திரமல்ல, சாந்த குணமுடையவர்களுக்கு மாத்திரமல்ல, கோபக்காரர்களுக்கும் கோபக்காரரான எஜமான்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். கையை தட்டுறது எப்படி நடந்துக்காரு? தேவன் அவர்கள் மூலம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒரு செகண்ட் ராஜாவின் தயவு புல்லு மேல பேர பணி மாறியான். ஆமாம், அவன் கோவப்பட்டா எவ்வளோ பவரோ அதை மாதிரி அவன் அவன் சந்தோஷமாயிட்டான், அதில் ஒரு பவர் இருக்கு. கையை தட்டு, கையை தட்டுறேன். ஆமே முடிக்கிறேன். ஒய்எம்சியில் ஒரு தடவை ரூமு இது ஹால் கேட்க போயிருந்தேன். அப்போ அவர் கோமா இருந்தார். அந்த ஆள் வந்து உள்ளே வந்து என்ன சார், ஒன்று என்ன ரெஃபரன்ஸ் லெட்டர் எங்கன்னு இல்லை சார், வழக்கமாக நாங்கள் வாங்கிட்டு போங்க சார், இதெல்லாம் எல்லாம் வரேன், கிளம்பு கிளம்பு சார், இன்னும் நிற்காதீங்க போங்கன்ட்டான். என்னடா அது, ஆறு மாதமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம்,
அப்போ கத்திக்கிட்டு இருக்காரு, இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்க கொண்டு உள்ளே உடைய சவுண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. தெரியாதனும் உள்ளே போயிட்டோம்னு போகலான்ட்டு சரி அவ்வளோதான் திரும்பினேன். அவருக்கு பின்னாடி ஒரு வசனம், பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உடனே நான் என்ன செஞ்சுருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்காரா போடாடே, நான் உன்னோட மேலதிகாரிட்ட போகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் ஃபெயில் ஆகிருப்பேன், ஒட்டு மொத்தமாக எனக்கு கிடச்சிருக்காது. நான் என்ன செஞ்சேன், போய் நின்றேன் வெளியில், வாசலுக்கு வெளியே நின்றேன். என்னடா செய்ய, எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, என்ன செய்வோம் திருச்சியில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் எல்லாம் இது பண்ணிட்டு ஃபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரி வாங்க வாங்க போவோம் போகன்றான். இரியா இரியா ஒரு வசனம் வந்திருக்கு, பயப்படாதே நான் அவன் கூட இருக்கிறேன் இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன். அவன் கண்ணில் தயவு கிடைக்கும்னு இருக்கேன். அவன் எனக்கு தெரில, அவன் ஃபைல் பார்த்துக்கிட்டே ஜன்னல் வழியாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு ஒருத்தன் ஃபீல் ஓடி வந்து உங்களை உள்ளே கூப்பிட்றாருண்ணே, நேராக போனேன். இல்லை சார் வந்து சார் ஒன்றுமே பேசல வாங்கி அப்படின்னு, இல்லை சார் வந்து சார் பேசிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே இல்லை, கையெழுத்து போட்டு மீட்டிங் நடத்திக்காங்கன்ட்டான். முடிஞ்சு மேட்ரு. ஹல்லேலூயா, ராஜாவின் தயவு. ஒரு நேரம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு நேரம் நீ அமைதியாக இருந்துட்டினா அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அந்த நேரம் பஞ்சாயத்தை கூட்டி இதாகிட்டிங்கன்னா அதை அப்படியே எக்ஸ்டென்ட், டெம்பரரி வேலை பெர்மனெண்ட் வேலையாயிரும் பார்த்தீங்களா. அது மாதிரி டெம்பரரி கோபம் பெர்மனெண்ட் கோபம் ஆயிரும், இல்லாட்டி டெம்பரரியாக முடிஞ்சு பெர்மனெண்ட்டாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே கலந்துடும். ஆமாம், கண்களை முடிஞ்சு. இப்போ நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் எல்லாருக்கும், ஆண்டவர் வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், மனைவிமார்கள் கணவருக்கும், கணவர்கள் கிறிஸ்துவுக்கும், சபை விசுவாசிகள் பாஸ்டருக்கும், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து பிதாவுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த ஆசீர்வாத சேனலை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கேட்ட ரெண்டு செய்திகளும் எங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்யட்டும். ஆணி பாய்ந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். எல்லார் கரங்களை வைத்து சொல், தேவனங்களுக்கு சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கிறார் என் தகப்பன். அந்த சராசரங்களையும் படைத்து வைத்திருக்கிற மாபெரும் தகப்பனாக இருக்கிறார் அவர். எனக்காக தூதர்களை அனுப்பி மாபெரும் காரியங்களை செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.